Hi friends, welcome to Naga's World. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். இந்த ஷாப்பிங் vlog உடைய part 1 பாத்தீங்கன்னா நம்மளுடைய Naga's Media ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். Naga's World-ல part 2. ஏன் அப்படினா வீடியோ வந்து நல்ல பெரிய வீடியோவா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து எல்லா பொருளுமே சூப்பரா இருந்துச்சு. எடிட் பண்ணி எதையுமே தூக்க முடியல. எல்லாமே அவ்வளவு அழகா இருந்தது. அதனால தான் சரி part 1 part 2-வா போட்டுறலாம். ஏன்னா ஷாப்பிங் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அழகழகான பொருள் நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்ட் 1 பார்ட் 2 போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நிறைய பொருள் பார்த்துருப்போம். பார்ட் 1-ல நம்ம வந்து ஏகப்பட்ட திங்ஸ் பார்த்து காமிச்சிருக்கோம். அதுவும் நீங்கள் பாருங்கள், வால் கிளாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தோன்னே இந்த மான் தலை மாதிரி பார்த்துருப்போம். அதை சொன்ன மச்சான், நம்ம சொந்த வீட்டில் ஹாலில் இதை தான் மச்சான் போடணும், அப்போ தான் அந்த வீடே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி ஸ்டாச்சு சிலைகள்லாம் அழகழகாக இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், முருகர், சாய்பாபா அப்பா, விநாயகரப்பா அவ்வளோ அழகாக சூப்பர் சூப்பராக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா, சோப்பு டப்பா வந்து விதவிதமாக இருந்துச்சு. நான் வந்து சோப்பு டப்பாவே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு இந்த நம்ம நெட்டர் ஷால் இருக்குது பாருங்களேன், அதை தச்சு வச்சு அதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் என்னென்னா இப்போ பாப்பா அவளே குளிக்க ஆரம்பிச்சிட்டா, அவள் என்ன பண்ணுறான்னா அப்படியே அப்படியே கீழே போட்டுட்டு வந்துடுறா. ஸோ நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிருது. அதனால் சோப்பு டப்பாவை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வச்சுருவாங்க கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லி தான் அதை வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து அங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. ஆனால் அதோடய ரேட் வந்து 35 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி தான் போட்டிருந்து. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானே எடுக்கலை, மகி ஆனால் என்னை எடுப்பா எடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எது வாங்கினாலும் ஜோடியாக வாங்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு. இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் வாங்கினா ஸோ மகி அதுக்கப்புறம் இதை பார்த்தனா என்னடா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இது, செம்ம க்யூட்டாக இருந்தது. மகி பார்த்தீங்கன்னா அவரே இந்த டப்பாலாம் எடுத்துக்கப்பா, ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இது கூடயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் பண்ணுறதுக்கு, அதாவது பெடிக்யூர்னால் அந்த பொருள் எல்லாமே வாங்கல. இந்த கால் வந்து வெடிப்பு வந்ததுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு அப்படி இருக்கும், எல்லாருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரியல எனக்கு. இந்த தோல் வந்து உறிஞ்சி உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும், காஞ்சி போயிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் சில பல ஐட்டங்களை கலந்து விட்டு அதில் நம்ம காலை சுடு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாதம் வந்து பட்டுப்போல் ஆகிடும். அதுக்காக அதை நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு, வீடு க்ளீனிங் பண்ணுற ஐட்டம், இது எல்லாமே இருந்துச்சு. பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இங்கே தான் எனக்கு கிடச்சிது குட்டியாக. ஸோ அதையே நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பழம்லாம் மூடி வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு இது, என்ன சொல்கிறது, கூடை வடிவில் ஒரு மூடி அப்படின்னு சொல்லலாம், அது பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அது பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு. நான் அதான் மகிட்டு சொன்ன ஒரு 5 கிலோ பழம் வச்சுக்கோடு இதை மூடி வச்சுக்கலாம்ப்பா, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை காத்தோட்டமாக வச்சோம் அப்படின்னா அந்த பழமும் நல்லாயிருக்கும், இந்த குட்டி குட்டி ஈ போய் அதில் உக்காராது. ஸோ அதே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்ஸு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து குட்டியாக க்யூட்டாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும். ஸோ பர்ஸு பார்த்தோன்னா அப்படியே ஆசையாக இருந்துச்சு. இதுலேயுமே ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்களேன், ஏகப்பட்ட ஐட்டம் நாகாஸ் மீடியாவில் காமிச்சிருப்பேன். எதுக்கு இதை வந்து இவ்வளோ பெருசாக நான் காட்டுறேன் அப்படின்னா, நான் வந்து பட்டுக்கோட்டையில் இந்த மாதிரி ஒரு ஷாப் இல்லை இருக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கடைக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து வீடியோவாக நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறமா இல்லை நம்மளுடைய சேனலுக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம், இப்படி நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுலேயும் என்கிட்ட 1-2 சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க குறிஞ்சியை எடுத்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி, அதனால் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு எடுத்தோம். ஸோ கடையுடைய கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா இது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மேலெல்லாம் போனோம்னா எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் அழகாக பில் போடுறதுக்காக வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து பில் போடுற இடத்துல என்ன இருக்குன்னா, குட்டிஸ் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஏதாவது ஒன்று வாங்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கண்ணை கவர்ற மாதிரி ஐட்டங்களாக இருந்துச்சு சாப்பிட்றது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டை போட்டுட்டு அப்படியே சைடில் இதை வந்து சொருகி விட்டோம் அப்படின்னா கொண்டையுடைய அந்த பாதி இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டையுடைய சென்டரில் வைக்கிறது, ஆஹா ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நாகாஸ் மீடியாவில் போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்களும் குறிஞ்சிக்கு போயிட்டு வந்தோம், அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நம்மளுடைய லட்டுக்குட்டி காருண்யாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் அங்கே போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து என்னுடைய பர்த்டே வரும், அது 6வது மாதம் 1ஆம் தேதி, அப்போயும் இங்கே போயிட்டு வரணும்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்.
எனக்கு அப்படியே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்லிடுறேன், இதை நான் டப்பிங்லேயுமே சொல்லியிருப்பேன், இது வந்து ஸ்பான்சர் வீடியோவே கிடையாது. எப்போவுமே அந்த சைடு நானும் மகியும் அப்படி போகும்போதும் வரும்போதும் பார்த்திங்கன்னா அந்த கடையை பார்த்துட்டே போவேன் குறிஞ்சி. அது வந்து எனக்கு அதாவது உள்ளே போகிறதுக்கே எனக்கு தோணாது. ஏன் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நிறைய திங்ஸ் வெளியிலேருந்து உள்ளே பார்த்தா பல பலன்னு இருக்குது, எல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்க போகுது, நம்ம எதுக்கு உள்ளே போய்கிட்டு அப்படின்னு சொல்லியே நான் உள்ளே போனதே கிடையாது. இன்னைக்கு ஒரு மன தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, ஆனால் உங்ககிட்ட ஷாப்பிங்னு நான் சொன்னது வேறு விஷயம், அந்த விஷயத்துக்கு நம்ம போகவே இல்லை, இதை ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் உள்ளே போனேன். உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ திருப்தியாக மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் மகிக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், மச்சான் இப்படி என்னது இது பொருளை காட்டு. ஏன்னா நான் மகிக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்னு ஒரு இடம், அந்த ஒரு இடம் இருந்தாவே உள்ளே போயிட்டு எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். சென்னையில் ஏகப்பட்ட கடை இருந்தாலும் ஏன் காலம் அந்த சரவணா ஸ்டோருக்கு தான் போகும், ஏன்னா ரேட்டு கம்மி, நிறைய பொருள் வச்சுருப்பாங்க, பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லுவையே, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த சரவணா ஸ்டோர் மாதிரி இங்கே ஒரு இது இல்லை மச்சா, நினச்ச உடனே அப்படி போய் எதனா ஆசையாக வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வீடியோவில் எடுத்து காமிச்சிருந்தேன். ஸோ இதில் ஒரு சிலர் தப்பாக நினைக்கலாம், தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பட்டுக்கோட்டையில் எந்தெந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்னென்ன அங்கே வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன். கண்டிப்பாக என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஷூ தேடி நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஷூ தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ ஷூ இருக்குது, அவ்வளோ ஹீல்ஸ் இருக்குது. சாச்சா மகி பின்னாடி சொல்லலாம், புகழ்ந்ததில் அது போக வேலையை பாரு அப்படின்னு. ஸோ நான் இப்போ என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது இப்போ நம்ம வீட்டு தேடி வாங்கின தெருமுனையில் இருக்க கடையில் சாப்பிட்றதுக்காக சும்மா வாங்கிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் குறிஞ்சியில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். கையில் எந்த பொருள் சிக்குதோ அதை எடுத்து காட்டுறேன். உடனே இது தானா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, நிறைய ஐட்டம் உள்ளே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐட்டமாக இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துணிக்கு ப்ரஷ் போடுவோம்ல, சே அதான் ரைட்டு தானே. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அதனால் அந்த காலர்லாம் டேமேஜ் ஆகாது, அதனால் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தோ இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நான் நிறைய இடத்துல தேடியிருக்கேன், இப்படி அமுக்குற மாதிரி ஹேர் ஸ்ப்ரே இருக்குது, அதுவும் நான் வாங்கினேன் ரீசெண்டாக. ஆனால் என்னென்னா அதை விட இது வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இப்படி இந்த இதில் இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம அமுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு அந்த இதுவும் தண்ணியும் நல்லா சூப்பராக வருது, இன்னொன்று வந்து கை வலிக்க மாட்டேங்குது, அதனால் இதை வாங்கினேன். இது வந்து 32 ரூபா, குவாலிட்டி சூப்பராக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அடுத்து வந்து நம்ம சரோஜாதேவி அம்மா யூஸ் பண்ண சோப்பு டப்பான்னு ஒரு காமெடியில் வர்ற மாதிரி சோப்பு டப்பா தான் வாங்கினேன். இதை ஏன் வாங்கினேன் ரீசன் சொல்கிறேன். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குதா, நம்ம மேலே சோப்பு வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து லீக் ஆகிற தண்ணி இதில் போயிடும். ஏன்னா இந்த துணி துவைக்கிற சோப்பு எந்த சோப்பு வச்சாலுமே நார்மலாக நீங்கள் இப்படியே வைக்கும்போது இதுலேருந்து தண்ணி லீக் ஆகி தரையில் படும், அந்த இடம் நம்மளுக்கு வழுக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் இது மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சோப்பு டப்பா வந்து 48 ரூபா, சூப்பராக இருக்குது பாருங்களேன், நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒன்று வந்து குளிக்கிற சோப்பு வைக்கிறதுக்கு, இன்னொன்று துணி துவைக்கிற சோப்பு வைக்கிறதுக்கு, அதுக்காக ரெண்டு எடுத்தேன். அடுத்து வந்து சும்மா இது வந்து நம்ம ஹேர் பஃப் நீங்கள் வைப்போம் பாருங்களேன், இது அதே மாதிரி இது ஒரு வெரைட்டி. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டுமா, இதில் வந்து ரெண்டு சைஸ் வரும். வா ஓகே ஓகே, இது வந்து கிளிப்பு டைப்பு, இந்த டிக்டாக்கா டிக்டாக்கா அந்த மாதிரி கிளிப்பு. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு இந்த சைட்லாம் சம்டைம்ஸ் முடி கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் வேறு சில பர்பஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த முடியை நம்ம இப்படி லைட்டாக எடுத்துட்டு அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முடியை நீங்கள் இப்படி எடுத்து போட்டு தலை வரும்போது எப்படின்னா லைட்டாக இந்த இடம் வந்து நம்மளுக்கு முடி அடர்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான், நான் தான் வேறு வேறு சைஸ் நினச்சிக்கிட்டேன். இந்த சைடு இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது எந்தெந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். அடுத்து வந்து இதோ இதை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க இருந்தாவே இந்த விஷயத்தில் காசு அதிகமாக செலவாகுது, நானும் ஒரு பெண் தானே, எனக்கும் நான் வாங்கிட்டு தான் இருக்கப்பப்போ. இது நம்ம காருண்யா குட்டிக்காக வாங்கினது, நான் வேறு சில கிளிப்பெல்லாம் எடுத்தேன், ஆனால் என்னென்னா காருண்யா குட்டி வந்து அந்த வந்த உடனே அப்படி எடுத்து போட்டுருவோம், ஸ்கூல் போயிட்டு வந்தவுடனே நம்மளாக தேடி அலைஞ்சு அம்மா எங்கள் அம்மா போட்டேன்னு நம்ம தான் தேடி எடுத்து வைக்கணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, துணியிலனா அது வேறு மாதிரி ஆகிடும், அதனால நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்தேன்.
ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் கலரில் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர் பூ போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது. இது வந்து 55 ரூபாய் ஒன்று. இதே மாதிரி மகி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த துணி மாதிரி இதுலேயும் வாங்கிட்டு வந்தாங்க, அதுவும் 50 ரூபான்னு சொன்னார். அதனால தான் இதுனா நம்மளுக்கு உழைக்கும், ரீயூஸ் கூட பண்ண முடியும், இதில் நிறைய ஐடியா பண்ணலாம். அதனால நான் இது எடுத்தேன். இது ஒன்று சூப்பராக இருக்குது, ரெண்டுமே அழகாக இருந்துச்சு. லட்டுக்குட்டி வந்தவுடனே இதெல்லாம் காமிச்சா செம்ம ஹாப்பியாக இருக்கும் காரண்யா குட்டி. இன்னொரு நாள் பாப்பாவே நான் நேராக அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னென்னா இந்த இது பாதத்தில் நம்மளுக்கு வெடிப்பெல்லாம் இருக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தோல் உறிஞ்சு போன மாதிரி, இல்லைன்னா அந்த பாதமே சொரசொரப்பாக இருக்க மாதிரி. இன்னும் எனக்கு வந்து இப்போ நான் ஊரில் நிறையா அதை அனுபவிக்கிறேன். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் அந்த கால் நல்லா தேய்க்கிறதுக்கு, இன்னொன்று இந்த கால் விரலுக்கு இடையில இடுக்கில் தேய்ச்சிக்கலாம் இது நம்ம. ஏன்னா இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு காலுடைய பின்பக்கம்லாம் இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அப்படின்றத நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குது, இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து 75 ரூபாய், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பன்னு வாங்கினேன் நான். ஸோ ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது, இது வந்து நான் சரண்யாக்காக வாங்கினேன். ஏன்னா ஒரு வாட்டி சரண்யாக்கு நான் கொண்டை போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்ல நம்ம எல்லாருமே, அதில் பார்த்தீங்கன்னா சரண்யாவுக்கு அந்த கொண்டை ரொம்ப அழகாக இருந்தது. சரி அந்த பிள்ளைக்குன்னு ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளையே யூஸ் பண்ணிக்கும் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதனால் வாங்கினேன். இந்த கொண்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 28 ரூபாய் தான், சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து இதுவுமே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்டு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் வெறும் பிளாக்காக இருக்கிற ரப்பர் பேண்டு, ஏன்னா முடியல நம்ம போட்டாலும் நம்மளுக்கு அது தெரியாது வெளியில், அதனால் அதை எடுத்தேன். அடுத்து இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை இந்த பிட்டு பிட்டு முடியெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கங்கே பின்னு போடுறதுக்கு அழகாக இப்படி போட்டு இப்படி முடியை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு முன்னாடி ஏதோ பின்னல் போட்ட மாதிரியும் இருக்கும். ஏன்னா மாட்டிக்கிச்சு உள்ளே போயிட்டு எனக்கு இது மேக்குன்னு போட்டிருந்துச்சு, ஆனால் இது வந்து மேக்கோட அடுத்த இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டே காஜல் அப்படின்னு போட்டிருக்கு, ஐ கேரு, லாங் லாஸ்டிங், எக்ஸ்ட்ரா பிளாக்கு, வாட்டர் ப்ரூஃப், இந்த மாதிரி ஒரு ஒரு கண்மை வச்சா நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இதில் போட்டிருக்கு, 75 ரூபாய். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஸ்மஜ் ஆகாமல் இருக்கா, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து வந்து அந்த கொண்டையை நம்ம செட் பண்ணணும்னா அதுக்கு யூபின் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த யூபின் வாங்கினேன். யூபின் அப்படின்னா என்னன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஒரு முடி வாடுற வீடியோ, என்ன வீடியோ அது, ஹேர் ஸ்டைல் வீடியோ, டக்குன்னு முடி வாடுற வீடியோன்னு வருது. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். யூபின் அப்படின்னா நம்ம ஹேர் பின் போடுறோம் பாருங்களேன், அதே மெட்டீரியலில் தான், ஏபிசிடியில் வர யூ இருக்குது பாருங்களேன், அதே லைட்டாக நல்லா இழுத்து விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம கொண்டெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நச்சுன்னு நிற்கும், லூஸ் ஆகி வரவே வராது, நம்மளே கழட்டுற வரைக்கும், அதுதான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ணி தான் பார்ப்போன்னு வாங்கினேன். இதை எங்கேயாவது நான் வெளியில் போகும்போது பார்ப்பேன், டப்புன்னு ஒரு குச்சி எடுப்பாங்க, இப்படி ஒரு சுற்றி சுற்றி கோயிது ஜிலேபி சுற்றுற மாதிரி சுற்றி டையனை அமைக்க விட்டுருவாங்க. இதை வந்து நீ இப்படி நேர் வாக்கில் இப்படி சைடு வாக்கில் டிசைன் டிசைனாக போட்டிருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். சரி நம்ம உடையிலையும் வருதான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். 28 ரூபாய் போட்டிருக்கு. இந்த ஹேர் அசசரிஸ், அந்த முடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம போயிட்டு தம்பியை எங்கள் மாமியார்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக நானும் மகியும் போயிட்டு வரணுன்னு இருக்கு. ஏன்னா தம்பி என்னென்னா அந்த பொருளெல்லாம் இழுத்து போட்டுறான். ஸோ அதனால் சொல்கிறேன், பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பட் அது மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கருப்பு கலரில் கம்மல் வேணுன்றதுக்காகவே நான் நெயில் பாலிஷ்லாம் அடிச்சிருக்கேன் கம்மலுக்கு, அதை கூட நம்ம வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கருப்பு கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்படியே இதை ஒரு நாள் இது அந்த கண்மையை இது எல்லாத்தையும் வச்சு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கும். அப்போ இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது, 75 ரூபாய் இது. அடுத்து வந்து இன்னொரு கம்மல் ஜிம்கி தான். ஸோ இது பாருங்களேன், இது வந்து நம்மளுக்கு சில்வர், ஒயிட் கிடையாது சில்வரு, அதில் வந்து மேலே ரவுண்ட் ஷேப்லேயும் இருந்துச்சு, பட் இது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த ரெண்டு ஜிமிக்கியும் சேர்த்து இப்படி பிடிச்சிருக்க வெயிட்டே இல்லை, அதனால் இதை நான் வாங்கினேன். இந்த ஜிமிக்கியும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து நெக்குக்கு வந்து நம்ம சிம்பிளாக போட்டுக்கணும்,
ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை நிக்கி நெக்குக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக போடுறீங்க அப்படின்னா கம்மல் கொஞ்சம் சிம்பிளாக போட்டுக்கணும். அந்த மாதிரி காம்பினேஷனில் போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே இருங்க, வெயிட்டே இல்லை, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு லோலாக்கு மட்டும் பாருங்கள், நல்லா முத்து வச்சு சூப்பராக இருக்குது. காதோரம் லோலாக்கு செம அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் காதில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இதுவும் அதே 75 ரூபா தான், சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் ஐட்டம்ஸு ஜிம்மிக்கு விதவிதமாக இருக்குது, சூப்பர் சூப்பராக. அடுத்து ஐயோ நினச்சதெல்லாம் வாங்கிட்டேன். இதை பாருங்கள், இந்த மோதிரம் செம அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு பியூர் ஒயிட் கிடையாது, அதில் வந்து பல கலர் தெரியுது நம்மளுக்கு, இந்த வானவில் மாதிரி நிறைய கலர் தெரியுது. ஸோ இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடுறோம்ல அந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம மோதிரம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அந்த ரொம்ப பிளாக்குன்னு சொல்ல முடியாது, இந்த மேலே வந்து ஜிகு ஜிகுன்னு தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி பிளாக்கு ரெண்டு வாங்கிக்கிட்டேன். இது வந்து 130 ரூபா, அதனால் நான் ரெண்டு வாங்கினேன். இன்னொன்று இது குவாலிட்டியாகவும் இருக்குங்களா, இதெல்லாம் பொத்தி பொத்தி வச்சுக்குவேன், அப்போ தான் மேகலை மாதிரி எங்கேயும் போகாது, பொத்தி பொத்தி வரல வளர்த்த புள்ள மேகலைன்ற மாதிரி. இதை நம்ம பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சும்மா எங்கேயாவது வெளியில் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி கவர்லேயே போட்டு வச்சிடணும், வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு கிடக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது ஒவ்வொரு பொருளும். அடுத்து வந்து இந்த பேண்டு வாங்கினேன், இது வந்து சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபா 6 இருக்குது. ஸோ காருண்யா குட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், நானும் இந்த ஹேர் பன் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இதை வாங்கினேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இந்த கிளிப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு, இந்த கிளிப்பு சூப்பராக இருந்துச்சு. இதோ இது எவ்வளோ தெரியுமா, 25 ரூபா. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த டிசைன் இதெல்லாம் சூப்பராக இருந்தது, லைட் கலரில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இது எடுத்தேன், ரொம்ப அழகாக இருக்குது இது. ஆனால் கிளிப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கிளிப்பில் வந்து இந்த இது இருக்குது பாருங்களேன், இந்த காட்டுறேன், அது மாதிரி கிடச்சா இன்னும் அது வந்து குவாலிட்டியாக இருக்கும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஸ்டீல் வந்து லாக் பண்ணுற இடம், ஸோ இங்கேயும் குட்டியாக ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இந்த இடத்துலையும் குட்டியாக ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரூ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அது லைஃப் உழைக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது. இது வந்து லைட்டாக நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக்கையே மெல்ட் பண்ணி ஸ்க்ரூ மாதிரி ஆக்கியிருப்பாங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தாப்பில் இந்த கம்மல், இந்த ஜிமிக்கு எடுத்தேன், இந்த ஜிமிக்கு வந்து 105 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ இது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு உங்கள் கிட்டே சொல்கிறேன், ஆனால் இதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்களேன். இந்த டிசைன் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு, இங்கே பாருங்க செம்ம அழகாக இருக்குது. இது வந்து என்னென்ன கலர் தெரியுமா, ரெட்டு க்ரீனு இது மட்டும்தான் இருக்குது, மெரூன் கலரு. இது வந்து நம்மளுக்கு அந்த இது மெட்டல் சில்வர் மாதிரி இருக்குது, சில்வர் தான். ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் க்ரீன் கலர் இந்த மாதிரி மணி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது இந்த டிசைன். இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா இன்னொரு செட்டு ஒன்று உள்ளே வச்சுருக்கேன். இந்த செட்டு வந்து சாரீக்கு இல்லை மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கே போட்டால் சூப்பராக இருக்கும், லாங் கவுனுக்கெல்லாம் இதோ இந்த செட்டு. ஸோ இதில் வந்து இங்கே மேலே ஒரு சின்ன கம்மல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்மல் வந்து நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாம், இதே செட்டை நான் பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த செட்டுக்கு இந்த ஜிமிக்கு போட்டுக்கலாம், கம்மல் சேர்த்து வருது. இதோ இந்த செட்டுக்கு இந்த ஜிமிக்கு போட்டுக்கலாம். அப்போ கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே கலர் தான், சூப்பராக இருக்குது. இதிலே ரவுண்ட் ஷேப் தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ரவுண்டு இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த கலரே நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதோடைய மேட்சிங்காக இது கூட வந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் நான் இதை எடுத்தேன். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் வாங்கினது. உள்ளே எதுவும் இருக்கா, இந்த கப்பு கேக்குன்னு சொல்லி போட்டிருந்துச்சு, இதில் கப் கேக் இருந்தது, மேஷ்மல்லோ நம்ம வீட்டில் கூட நான் ஒரு வாட்டி செஞ்சு காத்திருக்கேன், காமிச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் வேஃபர் இருக்குது பாருங்களேன், வேஃபரில் கொடுப்பாங்களே அதுக்குள்ளே இந்த இது வச்சுருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. தம்பி தான் அதை சாப்பிட்டான் ஃபுல்லாக, ஸோ தம்பிக்கு பிடிச்சிருந்தது. இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வாங்கின விஷயங்கள். எதையோ வாங்க போய் சும்மா அந்த போகிற வாக்கில் அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போன காமெடியில் வர மாதிரி போகிற வாக்கில் சும்மா பார்த்துட்டு போகலான்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வாங்கியாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை, யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ சென்னையில் இருக்கும்போது நாங்கள் எங்கேயுமே வெளியில் போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடப்போம், அப்போ நம்மளுக்கு அவ்வளோவா எதுவும் தேவைப்படலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் நிறைய வருது, அப்போ நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கேன். ஒரு நாள் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கேன், அப்போ அவளுக்கு பிடிச்சதை அவள் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பட்டுக்கோட்டையில் இந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு தான் தோணியிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.